ஹலோ வியூவர்ஸ், நம்ம போன வீடியோல முதல் 5 விதமான மர்மமான தீர்வு கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை பத்தி பாத்திருந்தோம். இப்போ மீதம் இருக்கக்கூடிய 5 விதமான குழப்பமான விஷயங்களை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, எஸ்எஸ் அவுரங் மெடன். பைரட்ஸ் ஆஃப் கேரிபியன் படத்துல வர்ற மாதிரியே பேய் கப்பல்கள் எல்லாமே நிஜத்திலயும் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1947 மலாக்கா ஸ்ட்ரைட்ல பயணிச்ச ஒரு கப்பல்ல இருந்து அவசர உதவிக்கான ஒரு அழைப்பு வந்திருக்கு. சில்வர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அமெரிக்கன் கப்பல் அந்த அழைப்பை கேட்டு அவங்களுக்கு உதவ போயிருக்காங்க. அந்த கப்பலான எஸ்எஸ் அவுரங் மெடன்ல பணியாளர்கள் யாருமே இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையா? இதனால சில்வர் ஸ்டார் கப்பல்ல இருந்த ஆட்கள் எஸ்எஸ் அவுரங் மெடன் கப்பலுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த கப்பல்ல வேலை செஞ்ச எல்லாருமே எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி இறந்து கிடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நாய் கூட இறந்து கிடந்திருக்கு. அமெரிக்க கப்பல் பணியாளர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த கப்பலுடைய பாய்லர் டெக்குக்கு போயிருக்காங்க. அங்க 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பம் இருக்கணுமா, ஆனா அந்த இடத்துல இருந்ததோ ஏதோ ஜில்லுன்னு ஒரு காத்து. உடனே அவங்க பயந்து போய் அவங்களுடைய கப்பலுக்கு திரும்ப வந்திருக்காங்க. இந்த எஸ்எஸ் அவுரங் மெடன் கப்பலை நம்ம டோப் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் கரைக்கு அப்படின்னு முடிவும் பண்றாங்க. இப்படி இந்த கப்பல் டோப் பண்ணி இழுக்கும் போது அந்த எஸ்எஸ் அவுரங் மெடன் கப்பல் முழுமையா வெடிச்சு செதறி இருக்க அவங்க கண்ணு முன்னாடி. வெடிச்சு செதறி அப்படியே அந்த கடலுக்குள்ளேயே போயிருக்கு அந்த கப்பல் முழுசா. இதை பார்த்த அமெரிக்க கப்பல் குழு என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா அந்த கப்பல்ல ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்கு அப்படின்னு நம்பி இருக்காங்க. இந்த சம்பவம் உண்மைன்னு சில்வர் ஸ்டார் குழு சொன்னாலும் கூட எஸ்எஸ் அவுரங் மெடன் கப்பல்ல அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தான் இருக்கு. இல்ல, இது எல்லாமே கடல் பணியாளர்கள் வெளியிட்ட கட்டுக்கதையா அப்படின்னு சரியா சொல்ல முடியல. நம்பர் 2, ஷெப்ஹர்ட்ஸ் மோனுமெண்ட். இங்கிலாந்துல ஷெப்ஹர்ட்ஸ் மோனுமெண்ட் அப்படின்னு ஒரு நினைவு சின்னம் இருக்கு. 1763 கட்டப்பட்டதுதான் இது. இதுல செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓவியம் நிக்கோலஸ் பவுசிங்கிற ஓவியரால வரையப்பட்டிருக்கு. தி ஷெப்ஹர்ட்ஸ் ஆஃப் ஆர்கேடியாங்கிற ஓவியத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓவியத்தின் கீழே 10 எழுத்துக்கள் கொண்ட ஒரு கோடு எழுதப்பட்டிருக்கு. இந்த மோனுமெண்ட் கட்டப்பட்டு இந்த கோடுகள் அந்த மோனுமெண்ட்ல எழுதப்பட்டு 250 ஆண்டுகள் கடந்துருச்சு. ஆனாலும் கூட அந்த கோடு என்ன சொல்லுது அப்படின்னு இப்ப வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி அந்த கோடுல என்னதான் இருக்கு அப்படின்னு பல ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்கு. பிரபல பயாலஜிஸ்டான சார்லஸ் டார்வின் அந்த கோடுகளை புரிஞ்சுக்க ரொம்பவே கடுமையா முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவராலையும் கூட இந்த இடத்துல தோல்வியை தான் தழுவ முடிஞ்சுதான். 2006 வெளிவந்த தி டார்வின்சி கோட் அப்படிங்கிற திரைப்படத்தை நீங்க பாத்திருந்தா உங்களுக்கும் ஹோலி கிரெயிலை பத்தி தெரிஞ்சிருக்கும். பல கோட்பாடுகளின் படி இந்த 10 எழுத்துக்கள் கொண்ட கோடுகளை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சா இந்த ஹோலி கிரெயில் இருக்கக்கூடிய இடத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. 200 நூற்றாண்டுகள் ஆகியும் கூட இந்த கோட்ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்மள யாருக்குமே தெரியலையா. ஹோலி கிரேல் அப்படிங்கிறது குணப்படுத்தும் ஆற்றலை கொண்ட ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த கோட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மர்மம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயமா கருதணும். நம்பர் 3, பபுஷ்கா லேடி. ஜான் எஃப் கெனடி அமெரிக்காவுடைய ரொம்பவே விரும்பப்பட்ட ஜனாதிபதிகள்ல ஒருத்தர். அவரு 22 நவம்பர் மாதம் 1963 பகிரங்கமா படுகொலை செய்யப்பட்டாரு. லீ ஹார்வி ஓஸ்வால்ட் அப்படிங்கிறவது தான் கொலையாளி அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆனா சில ஆண்டுகளுக்கு அப்புறமா கொலையின் போது ஓஸ்வால்ட் ஜனாதிபதியின் கார்ல இருந்து ரொம்பவே தூரத்துல இருந்திருக்காரு அப்படின்னும், அவர் உண்மையான கொலையாளி இல்ல அப்படின்னும் நிறைய பேர் நம்பியிருக்காங்க. ஜனாதிபதியை சுட்டு கொன்னதுக்கு அப்புறமா கொலையாளி தப்பிச்சு போனதாகவும் நம்பப்படுது. ஜனாதிபதி சுடப்பட்டப்போ அவர் காரை சுத்தி நிறைய மக்களும் ஊடகங்களும் இருந்ததை பல கேமராக்கள் பதிவு செஞ்சிருக்கு. இந்த ரெக்கார்ட் செய்யப்பட்ட பதிவுகளையும் புகைப்படங்களையும் FBI பார்த்தப்போ அதுல ஒரு வயதான பெண் அவங்க முகத்தை மறைச்ச மாதிரி தலையில ஒரு ஸ்கார்ஃப் கட்டி இருந்திருக்காங்க. அந்த பெண் கையில கேமரா வச்சுக்கிட்டு அந்த ஈவெண்ட்ட போட்டோ எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு அந்த புகைப்படத்துல. FBI அந்த வயதான பெண்மணியை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனா அந்த முயற்சி எல்லாமே தோல்வியில்தான் முடிஞ்சிருக்கு. FBI அந்த வயதான பெண்ணுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தவும் இந்த வழக்குக்கு உதவும் வகையில அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோவை ஒப்படைக்குமாறும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த வயதான பெண் வெளிவரவே இல்லையா. இந்த சம்பவம் நடந்தப்போ FBI ரொம்பவே ஆச்சரியப்படுத்திருந்தது என்னன்னா, துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறமா எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த வயதான பெண்மணி மட்டும் எந்தவித பயமும் இல்லாம தொடர்ந்து போட்டோஸை எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பெண்ணுடைய அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சிலர் இந்த பெண் தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கையில இருந்தது கேமரா இல்ல, துப்பாக்கினும் சில கோட்பாடுகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த பெண்மணி அவங்களுடைய தலையில அணிந்திருந்த ஸ்கார்ஃப் பாத்தீங்கன்னா, பொதுவா ரஷ்யாவில வயதான பெண்கள் அணிவதால இவங்கள பபுஷ்கா பெண் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரஷ்ய மொழியில பபுஷ்கா அப்படின்னா பாட்டின்னு அர்த்தமா. நம்பர் 4, அமிலியா எர்ஹார்ட்.
இவங்க ஒரு அமெரிக்க விமானி. அட்லாண்டிக் பெருங்கடல்ல தனியா பறந்த முதல் பெண்மணி இவங்க தான். அமிலியா இது மாதிரி பல ரெக்கார்ட்ஸை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய விமான பயணங்களை பத்தி நிறைய புக்ஸ் கூட எழுதியிருக்காங்க. 1936 அமிலியா உலகத்தையே முழுமையா சுத்தி வரணும் அவங்களுடைய விமானத்துல அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. சரியா ஜூன் 1937 அவங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்காங்க. ஜூலை 2 1937 பசிபிக் பெருங்கடல் மேல பார்க்கும்போது அவங்களுடைய விமானம் காணாம போயிருக்கு. அமிலியா காணாம போன சில மணி நேரங்களிலேயே விமானத்தை தேடக்கூடிய பணிகள் தொடங்கியிருக்கு. பல முறை அமிலியாவுடைய விமானத்தை தேடியும் கூட அது கிடைக்கலையாம். ஜனவரி 5 1939 அமிலியா இறந்துட்டதா அறிவிச்சிருக்காங்க. மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 மாதிரி அமிலியா மற்றும் அவருடைய விமானமும் கூட இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மமா தொடர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. இது பத்தி பல கதைகள் இருந்தாலும் கூட உண்மை என்ன அப்படிங்கிறது நம்மள யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப வரைக்கும் அமிலியா அவங்களுடைய விமானம் ரெண்டுமே மர்மமா தான் கருதப்படுது. 5 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். 1920 அரப்பா மற்றும் மொகஞ்சாதரோ நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த நாகரீகம் 4000 முன்னாடியே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாகரீகத்துல வாழ்ந்த மக்கள் அந்த காலத்துல வாழ்ந்த பல நாகரீகங்கள்ல ரொம்பவே முன்னேறி இருந்திருக்காங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியில கிடைச்ச பொருட்களை பார்க்கும்போது இந்த நகரங்கள்ல வாழ்ந்த மக்கள் நல்ல வாழ்க்கை முறையத்தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்க வாழ்ந்த சுட்ட செங்கல் வீடுகள், உயரமான மற்றும் பெரிய கட்டிடங்கள், வீடுகள்ல இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணீரை வெளியேற்றக்கூடிய கால்வாய்கள் மற்றும் ஹமாம்ஸ்னு அழைக்கப்படக்கூடிய குளியல் அறைகள், பல நவீன கட்டிடங்கள்னு இருந்திருக்கு. இவ்வளவு மேம்பட்ட நாகரிகம் எப்படி முடிவுக்கு வந்திருக்கு? இந்த கேள்விக்கான பதில் பல ஆண்டுகளா வரலாற்றாசிரியர்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு. இந்த நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு 100 மேல ஆகுது. ஆனா இந்த மக்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்ப வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மமாவே இருந்து வருது. இந்த மக்களை பத்தி சில கோட்பாடுகள் இருக்கு. காலநிலை மாற்றம் மற்றும் வெள்ளம் இவங்களுடைய நாகரிகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஆனா சிலர் ஏதோ தொற்று நோய் வந்திருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. மற்றும் சிலர் ஆரியர்கள் இந்த நகரத்தை தாக்கி இந்த நாகரிகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பல கோட்பாடுகள் இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் உண்மையான காரணம் ஆதாரத்தோட நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்பவே மர்மமான விஷயமா பார்க்கப்பட்டு வருது. ஓகே கைஸ், இப்ப பார்த்த 5 அன்சாலுடைய மிஸ்ட்ரியிலேயே எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவ் இஸ் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.